ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கடக்கல் செல்வி யூடியூப் சேனலில் இன்றைக்கி நம்ம சிக்கன் பொட்டேட்டோ வறுவல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். சண்டே நம்ம நிறைய சிக்கன் இருக்குதுன்னு கொஞ்சம் எடுத்து வச்சுருப்போம், பட் மண்டேக்கு வந்து அது பத்தாவது நம்ம ஃபீல் பண்ணுவோம். அதுக்காக இந்த பொட்டேட்டோ போட்டு எல்லாருக்குமே பத்துற அளவுக்கு கணிசமாகவும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேவையான இன்க்ரீடியன்ஸ் பார்த்துலாம். இப்போ பொட்டேட்டோ எடுத்துருக்கோம், ஆனியன் சாப் பண்ணி வச்சுருக்கோம், தேங்காய் துருவி வச்சுருக்கோம், சிக்கன் நல்லா வாஷ் பண்ணி மஞ்சத்தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்லாம் போட்டு எடுத்து வச்சுருக்கோம். இங்கே இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி வச்சுருக்கோம். நம்ம இப்போ செய்ய ஆரம்பிச்சிடலாம். ஒரு பேன் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஃபஸ்ட்டு நல்லா காயட்டும். எண்ணெய் காய்ஞ்சதுக்கப்புறமா அதில் கடுகு உளுந்த பருப்பு போட்டுக்கோங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா அதில் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா அதில் சாப் பண்ணி வச்ச ஆனியன் அதையும் நம்ம இதில் சேர்த்துக்க போகிறோம். நல்லா வதங்கட்டும். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடுறோம். இதில் வந்து இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி ஜீரகம் சோம்பு இதெல்லாமே சேர்த்து நம்ம அரைச்சி வச்சுருக்கோம். அந்த பேஸ்ட்டை தான் இதில் சேர்க்குறோம். நல்லா இதையும் வதக்கிக்கோங்க. திரும்ப ஒன் மோர் சொல்கிறேன். இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி ஜீரகம் சோம்பு இதெல்லாம் எழுதி வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையுமே சேர்த்து நம்ம பேஸ்ட்டை அரைச்சி வச்சுருக்கோம், அதை நம்ம சேர்த்துடுறோம். அது நல்லா வதங்கட்டும் கொஞ்சம் நேரம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி சிக்கனை ஃபஸ்ட்டு போட்டுடலாம். நம்ம சிக்கனை வந்து மஞ்சள் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் மஞ்சத்தூள் போட்டு வெரிச்சு பண்ணி வச்சுருக்கோம். அதை இதில் இப்போ சேர்த்துறோம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் கலவையில் வந்து சேர்த்துடுறோம். அப்புறம் இதில் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்து பொட்டேட்டோவும் எடுத்து வச்சுருக்கோம், பட் அதை வந்து நல்லா வேக வச்சு சாப் பண்ணி வச்சுருக்கோம். அதனால் நம்ம அதை ஃபைனலாக போட்டாலே போதும். சிக்கன் நமக்கு ஃபஸ்ட்டு வேகணும், அதனால் சிக்கன் போட்டு அதுக்கு தேவையான மிளகாத்தூள் உப்பு எல்லாமே போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் இது வந்து வேகணுங்கிறதுனால கொஞ்சம் நம்ம வாட்டர் ஊற்றி நல்லா ஃபஸ்ட்டு சிக்கனை வந்து வேக விட்டுக்குவோம். அந்த சிக்கன் பீஸில் எல்லாம் படுற மாதிரி நம்ம மிக்ஸ் பண்ணுறோம். வேறு ஒன்றும் இல்லை, நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதில் வந்து அது வேகிறதுக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா சிக்கன் வந்து ஃபஸ்ட்டு வேக விட்டுக்கோங்க. வேகட்டும், நம்ம லெட் போட்டு மூடி வச்சுருக்கோம். பாருங்கள், இதில் வந்து நம்ம சிக்கன் நாட்டுக்கோழி சிக்கன் மசாலா அதை வந்து நம்ம போட்டிருக்கோம். ரொம்ப டேஸ்ட்டாக ஃப்ளேவரபுள் இருக்காக அதை நம்ம போட்டிருக்கோம். அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ நல்லா வேகட்டும், மூடி வச்சுருங்க. இப்போ பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. சூப்பராக எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலா ஸ்மெல், பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சு. சூப்பராக இருக்குது. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன செய்யணும்னா, உருளைக்கிழங்கை இதில் சேர்த்தலாம். ஏன்னா அதை ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். ஸோ அதை வந்து இப்போ லாஸ்ட்டாக சேர்க்குறோம். சாப் பண்ணி வச்சுருக்கோம் உருளைக்கிழங்கை, அது இதில் சேர்த்துருக்கோம். இது கூட தேங்காய் துருவலையும் ஃபைனலாக போட்டுருங்க. தேங்காய் பூவை வந்து வச்சுருக்கோம், துருவி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி சும்மா ஒரு 2 நிமிட்ஸ் வச்சுட்டு எடுத்து சர்வ் பண்ணாலே போதும். நல்லா ஆல்ரெடி வெந்தது தான் உருளைக்கிழங்கு. நமக்கு வந்து சிக்கனும் வெந்துருச்சு, நல்லா வேக வச்சுட்டோம். இந்த கிரேவி அப்படியே சாப்பாட்டில் வச்சு சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கு தயிர் சாதம், ரச சாதம், சாம்பார் சாதம் எது கூட வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப ரொம்ப அட்டகாசமாக, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். சப்பாத்தி, பூரி அந்த மாதிரிக்கு கூட நீங்கள் தொட்டு சாப்பிட்லாம். அந்த மாதிரி ரொம்ப ரொம்ப டேஸ்டான ரெசிபி தான் இது. சிக்கனும் உங்களுக்கு இருக்கும், உருளைக்கிழங்கு இருக்கும், எல்லாருக்குமே அது போதுமான அளவாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கவே சூப்பராக இருக்குல்ல? செஞ்சு ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் எங்களுக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.